அறம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்களுடைய மதுரை மலைசாமி விஜய். ஸோ இன்றைக்கி அறம் மக்கள் நலச்சங்கம் வழங்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு பொன்னான வாய்ப்பு என்னடான்னு பார்க்குறீங்களா? வர 15ஆம் தேதி, அதாவது ஏஆர் ரகுமான் நம்முடைய திருச்சி மாநகரில் மொராய் சிட்டியில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான இசையரங்கு நிகழ்ச்சி நடக்கப்போகுது. அந்த நிகழ்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளை அறம் டிவியில் வந்து ஸோ தாய் மண்ணே அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராமில் ஏஆர் ரகுமானை பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான பல கேள்விகளை நம்ம கேட்டோம். அதுக்கு நிறைய பேர் கால் பண்ணி நிறைய பேர் டிக்கெட் வின் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னா, 1000 ரூபாய் வின் பண்ண டிக்கெட்டுக்கு பதிலாக அறம் தொலைக்காட்சி மற்றும் அறம் மக்கள் நல சங்கம் வழங்கக்கூடிய ஒரு மாபெரும் பொன்னான வாய்ப்பு, 5000 ரூபாய் மதிப்புள்ள கோல்டன் டிக்கெட்டுங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க, போட்டி போட்டு பதிலாக சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய நேயர்களுக்கு வந்து நம்ம இப்போ வந்து மீட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ரொம்பவே ஏஆர் ரகுமானை பார்க்கணும்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ரொம்ப 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 கஷ்டமாக பட்டு மனப்படம் பண்ணி கேள்வி பதிலாக ஆன்சர் சொல்லிப்பீங்க எனக்கு, கரெக்டாக? ஆமாம், கண்டிப்பாக. உங்கள் பேர் என்ன? என் பேர் சங்கர். சங்கர், ஸோ நம்ம சேனலில் வரக்கூடிய நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? ம், பார்த்துருக்கேன். அதில் எத்தனை கேள்வி கேட்டாங்க கொஞ்சம்? எனக்கு 5 கேள்வி கேட்டாங்க. 5 கேள்வி? நீ எத்தனை பதில் சொன்னீங்க? நான் ஏஆர் ரகுமான் ஃபுல்லாக தெரியும் எனக்கு, அவரை பற்றி கரெக்டாக சொல்லிட்டேன். பதில் கை கொடுக்க ப்ரோ, அப்படிதான் ப்ரோ இருக்கணும். ஸோ செம்மல்ல ஏஆர் ரகுமானை பற்றி எனக்கு ஃபுல்லாகவே தெரியும். ஏன் நீ என்ன கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்லுவோம்யா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிக்கெட் வின் பண்ண உங்களுக்கு சர்ப்ரைஸ் சொல்லவா? ம், சொல்லுங்க. நீங்கள் 1000 ரூபா டிக்கெட் தானே வின் பண்ணுறோம் நான் சொல்லிடணும். ஆ, ஆமாம். ஆனால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் என்ன தெரியுமா? தெரியா, சொல்லுங்க. நீங்கள் தெரியலையா? நீங்கள் வந்து 5000 ரூபா கோல்டன் டிக்கெட் வின் பண்ணிருக்கீங்க. கோல்டன் டிக்கெட்டா? ஆமாம். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? 1000 ரூபா டிக்கெட் நான் கிடைக்கிறதே ஆச்சரியமாக இருந்துச்சு. கோல்டன் டிக்கெட் சொல்கிறப்ப அள்ளு விடுது, சூப்பராக இருக்குது. ஓகே, இந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது? வாய்ப்பு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்த அரம் டிவிக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க தான், அவங்க கொடுத்த வாய்ப்பு தானே இது, அவங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஸோ ரொம்பவே என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, ஏஆர் ரகுமானை பார்த்து நல்லா பக்கத்தில் செல்ஃபி போட்டோ எடுக்கிற மாதிரி நல்லா டான்டான மொபைலில் நல்லா சார்ஜர் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப என்ன சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக ப்ரோ, அரமுக்கு வந்துட்டீங்கல்ல, கண்டிப்பான முறையில் எல்லா வாய்ப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே. ஸோ நம்மளுடைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஆர் ரகுமானை பற்றி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லி ஸோ நிறைய பேர் டிக்கெட் வின் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இப்போ ஒருத்தர் வந்திருக்கிறாங்க. ஸோ வாங்க, உங்களை பார்க்கலாம். வணக்கம் மேடம், உங்கள் நேம்? சிபி. சிபி, ஓகே தான். ஸோ நம்மளுக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் டிக்கெட் வின் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். ஓகே, இதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஃபஸ்ட் டைம் ஏஆர் ரகுமான் சார் மீட் பண்ண போகிறீங்க, கரெக்டாக? ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த வாய்ப்பு கொடுத்த அறம் தொலைக்காட்சி, அறம் மக்கள் சங்கம், ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த ஒருத்தர் வந்திருக்கிறாரு புதுசாக, அவர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். என் பேர் பிரேம்நாத். பிரேம்நாத், என்ன படிக்கிறீங்க? நான் பிசிஏ ஃபைனல் இயர் நேஷனல் காலேஜில் படிக்கிறேன். ஓகே, சூப்பர். ஏஆர் ரகுமானை இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? இது வரையும் பார்த்ததில்லை, அதான் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது பார்க்கணுன்னு. ஓகே, நம்முடைய சேனலுக்கு கால் பண்ணி நீங்கள் பேசி டிக்கெட் வின் பண்ணிக்கோங்க, கரெக்டா? கேள்விலாம் கேட்டாங்க, ஆன்சர் பண்ணோம். ஓ, ஜெயிச்சதுக்கப்புறம் டிக்கெட் தரேன்னு சொன்னாங்க, அதான் வந்து வாங்க வந்திருக்கோம். ஓகே, உங்களுக்கு சர்ப்ரைஸ் தெரியுமா? தெரியாது. நீங்கள் வின் பண்ணது 1000 ரூபா டிக்கெட்டு, பட் நான் உங்களுக்கு சர்ப்ரைஸாக கொடுக்க போகிறது 5000 ரூபா டிக்கெட்டு. ஓ, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அறம் டிவி சேனலுக்கும் அறம் மக்கள் சங்கத்துக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? ஏஆர் ரகுமான் கூட நின்று அப்படியே செல்ஃபி போட்டாலும் எடுங்க. ஸோ ஏஆர் ரகுமான் ப்ரோக்ராமை பார்க்குறதுக்காக நிறைய காலர்ஸ் வந்து கால் பண்ணி நிறைய பேர் டிக்கெட் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போ ஒருத்தர் வந்துருக்காரு. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. பேர் என்ன? சூர்யா ப்ரோ. சூர்யா, என்ன பண்ணுறீங்க? பிசிஏ தேர்ட் இயர் ப்ரோ. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஏஆர் ரகுமானை பார்க்குறதுக்கான லைவ் டிக்கெட் வந்து நீங்கள் வின் பண்ணியிருக்கிறீங்களா? ஆ, ஆமாம் ப்ரோ. இதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த அறம் தொலைக்காட்சி மற்றும் அறம் மக்கள் சங்கத்துக்கு நன்றி. ஸோ நிறைய காலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தாய் மண்ணை ப்ரோக்ராமில் வந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லி அந்த கேள்வியில் வந்து டிக்கெட் வின் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறது. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. உங்கள் பேர் என்ன? யுகேஷ். யுகேஷ், நல்லா இருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்கேன் ப்ரோ. ஸோ நீங்கள் ஏஆர் ரகுமானுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? இல்லை, இனிமேல் தான் போய் பார்க்கணும். டிவியில் பார்த்துருக்கீங்களா? ஆ, டிவியில். ஓகே, நீ ஏஆர் ரகுமானை பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்கான டிக்கெட்டு வின் பண்ணிக்கங்க. நீ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இது ஹாப்பியாக தான் ப்ரோ. இந்த வாய்ப்பு அளித்த அறம் சேனலுக்கும் அறம் மக்கள் சங்கங்களுக்கும் நீங்கள் வந்து 1000 ரூபா டிக்கெட் தான் வின் பண்ணணுன்றீங்க, பட் ஆனால் உங்களுக்கு வந்து எங்களுடைய அறம் மக்கள் சங்கம் சார்பாகவும் அறம் டிவி சார்பாகவும் 5000 ரூபா டிக்கெட் நீங்கள் வின் பண்ணியிருக்கிறீங்க. தேங்க்யூ. நம்மளுடைய தாய் மண்ணை ஷோ நிகழ்ச்சியில் ஏஆர் ரகுமான் மீட் பண்ணுறதுக்காக ஸோ நிறைய கேள்வியெல்லாம் கேட்டு திருச்சி மாநகர பிரம்மாண்டமாக நம்ம அறம் டிவி சார்பாக நிறைய கேள்வியெல்லாம் கேட்டோம். ஸோ அந்த கேள்விக்கு இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா டான்டான் பதில் சொல்லியிருக்காப்ல, நிறைய நிறைய டிக்கெட்லாம் வின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் நம்மகிட்ட வந்துருக்கிறார். ஹாய் ப்ரோ, உங்கள் பேர் என்ன? ஹரிஹரன். ஹரிஹரன், நல்லா இருக்கிறீங்களா? ஆ, நல்லா இருக்கேன். ஓகே, இதுக்கு மேலே ஏஆர் ரகுமான் மீட் பண்ணிருக்கீங்க? இல்லை, இது வரைக்கும் பண்ணதில்லை. இது வரைக்கும் மீட் பண்ணதில்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண போறீங்க, என்ன எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த வாய்ப்பு கொடுத்த அறம் டிவிக்கும் அறம் மக்கள் சங்கத்துக்கும் நன்றி. ஸோ நம்மளோட ஷோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஏஆர் ரகுமானை பற்றி நிறைய கேள்விகள் கேட்டோம். அதில் வந்து இப்போ ஒருத்தர் வந்துருக்கிறாரு. சார் வணக்கம். வணக்கம் சார். பேர் என்ன? பேர் விக்னேஷ். விக்னேஷ், நம்ம சேனலுக்கு கால் பண்ணி நீங்கள் க்வெஸ்சன்ஸ் கேட்டுக்கலாம் பதில் சொன்னீங்களா? ஆ, சொன்னேன் சார். எந்த மாதிரி கேள்விலாம் கேட்டாங்க? ஏஆர் ரகுமானை பற்றி கேட்டாங்க, அதை பற்றி கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட் டைம் இப்போ ஏஆர் ரகுமான் மீட் பண்ண போகிறீங்க?
ஆமாம் சார், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால. ரொம்ப ரொம்ப மிக ஹாப்பியாக பார்க்குறேன். எனக்கு இப்போ அறம் டிவிக்கும் அறம் மக்கள் சங்கத்துக்கும் ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். இந்த மாதிரி இது ஃபீல் ரொம்ப கொடுத்ததுக்காண்டி இது பண்ணுறதுக்காண்டி. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ஸோ நம்மளோட ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேள்விகள் கேட்டோம், அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு ஏஆர் ரகுமான மீட் பண்ண போகிற குஸ்தியில் டிக்கெட் வின் பண்ணிவிட்டு. ஸோ இப்போ நம்ம கூட ஒருத்தர் நிற்கிறாரு. ஹாய் ப்ரோ. என் பேர் விக்னேஷ், மிளகு பாற. நீங்கள் ஏஆர் ரகுமான ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண போகிறீங்க? ரொம்ப எக்ஸைட். நான் ஏரமனோட ஃபேனுங்க. ஃபஸ்ட்டு பதில் சொன்னால் நான் ஏரமனோட ஃபேனு. நான் பசங்கள் எல்லாத்தையும் சொல்லுவேன், ஏரமனோட ஃபேன்ரா, மியூசிக் ரொம்ப கேட்பேன் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ என்ன ஏரம டிக்கெட் வின் பண்ணணும்னு நான் கால் பண்ணேன். நிறையா தடவை, மூணு தடவை கால் பண்ணியிருக்கேன். மூணு தடவை கால் பண்ணி நான் ரெண்டு தடவை வின் பண்ணியிருக்கேன். ரெண்டு தடவை வின் பண்ணிக்கிங்களா? ஸோ சூப்பர் ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்க. ஸோ இதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இது ரொம்ப எக்ஸைட்டமெண்ட் இருக்குது. நம்ம நம்ம டிக்கெட் நாங்கள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப எல்லாரும் பசங்க கஷ்டப்படுறாங்க. நம்ம அறம் டிவியில் நீங்கள் கொடுத்தது ரொம்ப இது, நம்ம ஏரியா நம்ம மிளகுப்பாலேருந்து நம்மளுக்கு பக்கம்தான், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் பசங்க நிறையா பேர் கால் பண்ணி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி கால் பண்ணி நீங்கள் சொல்லு பேசுங்க. நிறைய பேர் பேசியிருக்காங்க, நிறைய பேர் பேசுவேன். வின் எல்லாருமே டிக்கெட் வின் பண்ணியிருக்காங்க. நானும் வின் பண்ண ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த இது அறம் டிவியில் நான் டிக்கெட் வின் பண்ணது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஓகே, தேங்க்யூ ப்ரோ. உங்களுக்கு சர்ப்ரைஸ் சொல்லவா? நீங்கள் வந்து 1000 ரூபா டிக்கெட் தானே வின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க? எங்கள் ஃபஸ்ட்டு அப்படி தான் சொன்னாங்க, அப்படி 1000 ரூபா டிக்கெட். ஆனால் நான் எனக்கு கோல்டன் டிக்கெட் கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் கோல்டன் டிக்கெட்டுன்னு சொன்னோன்னே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சேன். ஆமாம். ஓகே, சூப்பர் ப்ரோ. அப்பா, டிக்கெட்டை வாங்கிட்டு எப்படா ஏஆர் ரகுமானை பார்ப்போம்னு சொல்லிட்டு அண்ணா ஒருத்தர் வந்திருக்கிறாரு. ஹாய் ப்ரோ. ஹாய் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள்? என் பேர் சக்தி. நீங்கள்? சக்தி. என் பேர் மலைச்சாமி. இல்லை, நான் எப்படி சொல்லுன்னா மதுரை மலைச்சாமி நம்மள சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஏஆர் ரகுமானுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கீங்களா? பார்த்ததில்லை சார். இது வரைக்கும் அவரோட ப்ரோக்ராம் போயிருக்கிறீங்களா? ஆஹா, போனதில்லை சார். சரி, ஓகே. இப்போ நீங்கள் டிக்கெட் வின் பண்ணியிருக்கிறீங்கல்ல? ஆமாம் சார். எப்படி ஹாப்பி, எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, அறம் டிவி மூலியமாக ஒரு கேள்வி கேட்டாங்க, ஆன்சர் பண்ணேன். இது மூலயமா எனக்கு டிக்கெட் கொடுத்து ஏஆர் ரகுமான் சாரை வந்து மீட் பண்ணுறதுக்காக ரொம்ப ஒரு சான்ஸு. இல்லை, ரொம்ப ஹாப்பியாக வரேன் நான். இது வரைக்கும் எந்த ஒரு சேனல்லையும் வந்து இது மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததில்லை. ஜஸ்ட் ஒரு கேள்வி கேட்டு ஆன்சர் பண்ணதுனால மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்தாங்க ஏஆர் ரகுமான் சார் பார்க்குறதுக்காக. ரொம்ப ஆவலோடு இருக்கீங்க நினைக்கிறேன் சார். ரொம்ப ஆவலோடு இருக்கோம், ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஃபஸ்ட் டைம் பார்க்கறதுனால. இப்போது அந்த டிக்கெட் கிடைக்கிறதுனால ரொம்ப தேங்க்ஸ் டு அரம் சேனல் அண்டு அவங்களோட இன்ஸ்டிடியூஷனுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார் அவங்களுக்கு. ஏ, இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, அதெல்லாம் ஒரு நாள்லாம் கிடையாதுங்க. எனக்கு இப்போயே ஏஆர் ரகுமான பார்த்தாகணும்னு சொல்லிட்டு டிக்கெட்டை வாங்குறதுக்காக, டிக்கெட்டை வின் பண்ணுறதுக்காகவே ஒரு போட்டி போட்டு மனப்படம்லாம் பண்ணியிருப்பார். எனக்கு ஏஆர் ரகுமான பற்றி எந்த கேள்விகளோ டாண்டானு பதில் சொல்லியிருக்கிறாரா? ஸோ அப்படி ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறாரு. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கேன் ப்ரோ. ஓகே, நீங்கள் என்ன மாதிரி குஸ்டின் கேட்டாங்க? என்கிட்ட வந்து படத்தை பற்றி தான் கேட்டாங்க, என்ன எத்தனை அவார்டு வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி தான் கேட்டாங்க. ஏஆர் ரகுமான உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? கண்டிப்பாக ப்ரோ. ஆஸ்கார் நாயகன் எப்படி பிடிக்காமல் இருக்கும்? கண்டிப்பாக. மெர்சல் வேறு எவ்வளோ தூரம் போயிருக்கு, தலைவர் ஃபேன் வேறு நாங்கள், அதுக்காண்டியே கண்டிப்பாக வின் பண்ணுண்டு. நாங்கள் யார் ஃபேனாக இருக்கோமோ இல்லையோ, எங்கள் தலைவரோட படத்தை வந்து ரொம்ப ரிலீஸ் பண்ணி ரொம்ப ஹைலைட்டாக கொண்டு போனதுக்காக நாங்கள் ஏஆர் ரகுமானுக்கு ஃபேனாகவே ஐட்டம் சொல்லிக்கலாம். ஆமாம் ப்ரோ. ஓகே, இந்த டிக்கெட் வின் பண்ணி எப்படி நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ப்ரோ. ஏஆர் ரகுமான ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறோம் வேறு, அதுவும் இதுக்கு மேலே எப்படி ஃப்ரீ டிக்கெட்ஸ் வேறு வின் பண்ணுறோம். அதான் ஒரு நெர்வஸாகவும் இருக்குது, கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. சரி, நம்ம அவரை பார்க்க போகிறோங்கிற சந்தோஷம் மட்டும் தான், வேறு ஒன்றுமே தெரில. அதுக்கு முன்னாடி எதுவுமே. டக்குனு ஏஆர் ரகுமான் உங்களை கூப்பிட்டு, தம்பி என் கூட செல்ஃபி போட்டு எடுக்க வாப்பான்னு என்ன பண்ணுவீங்க? அவ்வளோதான், என்ன பண்ணுறதுன்னு அந்த இடத்துல தெரியாது. காலையில் விழுந்து எந்திரிச்சு மேலே ஏறி ஓடிட வேண்டிதான், ஓடி போய் இன்னும் எடுக்க வேண்டிதான், வேறு ஒன்றும் தெரியாது. வரும் இந்த வாய்ப்பு கொடுத்த அறம் தொலைக்காட்சிக்கும் அறம் மக்களுக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ரொம்பவே ஏஆர் ரகுமானை பார்க்கணுன்றதுக்காக ரொம்பவே ரொம்ப 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 கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு நைட்டு பகலாக தூங்காமல் எல்லாமே அனுபவப்பட்டு கொஸ்டின்லாம் மனப்படப்படி கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லியிருக்கோம்யா. சீக்கிரம் டிக்கெட்டை கொடுக்கியான்னு கேட்டு நம்ம அண்ணன் ஒருத்தர் வந்திருக்காப்ல. ஹாய் ப்ரோ. ஹாய். உங்கள் பேர்? என் பேர் முத்துக்குமார். முத்துக்குமார், ஜேபிஆர் காலேஜ் வந்துருக்கோம். ஜேபிஆர் காலேஜ் வந்து. ஆமாம். ஸோ ஏஆர் ரகுமான இதற்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கீங்களா? ஏஆர் மீட் பண்ணிடுறாங்க. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அறம் டிவிக்கும் அறம் மக்கள் நலச்சங்கத்துக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க் யூ ப்ரோ. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? செம்மையா ஃபீல். கண்டிப்பா உங்க அறம் டிவிக்கு மூலமா ரொம்ப மனமா சந்தோஷமா இருக்கும். ஹாப்பி. திருச்சி மாவட்டத்துக்கு இது பெரிய ஒரு மைல்கல் தான் இந்த அறம் டிவி. கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ.
நம்ம நிறைய நண்பர்களை பார்த்தோம், நிறைய நேயர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேள்வி கேட்டு ரொம்பவே சந்தோஷமாக ஏஆர் ரகுமான பார்க்குறதுக்காக ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பான முறையில் நானும் உங்கள் கூட சேர்ந்து ஏஆர் ரகுமான் அப்படியே பார்த்து அப்படியே அவர் பாடுற பாட்டெல்லாம் கேட்குறக்கு நானும் ஆவலோடு இருக்கேன். ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த அறம் மக்கள் நலச்சங்கத்திற்கும் அறம் டிவிக்கும் மற்றும் அறம் நேயர்கள் உங்கள் அனைவருக்குமே மதுரை மலைச்சாமியினுடைய பணிவான நன்றியை சொல்லிட்டு நான் விடைபெறேன். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் கொடுத்து விடைபெறேன் நான் உங்களை மதுரை மலைச்சாமி. டாடா பை பாய். அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.